ஃபர்ஸ்ட் என் முகம் பின்னாடி, நான் முன்னாடி. இப்ப நான் முன்னாடி, என் முகம் பின்னாடி. யா வணக்கம், திஸ் இஸ் ஆர்ஜே ஆண்ட்ராஜ். காதல் தோல்வியில் நிறைய விதம் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற விதம், இவங்களும் காதல் தோல்வியானவங்க தான், காதல் தோல்வியானவங்க எப்படிலாம் ஸ்டேட்டஸ் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எல்லாரும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நாங்கள் ஒரு நெறி கூப்பிட்டோம். நடுக்காட்டில் தனிமை வந்ததே, யாருக்காக இதெல்லாம் போடுற? என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு. அப்படியே டிப்ரஷன்ல இருக்கறவங்கள அப்படியே மேல தூக்கிட்டு வரதுக்கு எங்க இருந்து தூக்கிட்டு வர போற? உனக்கு பாட்டும் புரியாது, பாடவும் வராது. தூக்கிட்டு வர வரல. அவன் ஃப்ரெண்ட் எல்லாரும் பிள்ளைல இருக்கா, அவங்களுக்கு கோசம் இந்த நாய் ஸ்டேட்டஸ் போட்டு உட்காந்துக்குது. உட்கார்ற பொசிஷனே பாத்தியா, இந்த நாயை யாரும் ஃபாலோ பண்ணல. ஃபாலோவர்ஸ் கொண்டு வரதுக்கோசம் இப்படிலாம் பண்ணுக்குது. தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த நாய் சொன்ன மாதிரி ஃபாலோவும் பண்ணுங்க. அப்புறம் என்னடி செல்லம், என்ன இது? ஐயோ ஆனந்தமே, இத பாருங்களேன், இந்த ஸ்டேட்டஸ்க்கும் இவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இதுல குண்ட கருப்பது அதுக்கு இவனுக்கு வேணா சம்மந்தம் இருக்கலாம். இப்ப கூட மாஸ்க் எதுக்கு போட்டுங்கிறான்னு நினைக்கிறீங்க? தும்பிகையை மறைக்கிறதுக்கு ஓசை போட்டுங்கிறான். அப்புறம் இவனுக்கு லவ்லாம் இல்லைங்க, இவங்ககிட்ட ஒரு பொம்பளை பசங்க நம்பர் கூட இல்லைங்க. எப்படி உள்ள போறது, வெளியே வருது, நல்ல ஸ்டேட்டஸா எடுத்து ஸ்டேட்டஸ் போடணும் உட்காந்துன்னு எதுக்கு ஃபீல் பண்றான்னு தெரிய ஃபுல் டே உட்காந்து ஃபீலிங்லே இருப்பாப்புல. நல்லா பார்த்துக்கோங்க அந்த மூஞ்சை, நம்ம இன்னொரு ரகத்தை பார்க்க போகலாம். வாட்ஸ்அப் ப்ரோ? வாட்ஸ்அப்லாம் இல்லை ப்ரோ, ஃபேஸ்புக் இன்ஸ்டான் போயின்னு இருக்கோம். அப்புறம் லவ் ஃபெயிலியர் சொன்னாங்க, அது நேத்தோட ப்ரோ, இப்போ புதுசாக ஒன்று. ஆமாம், நேற்று ஃபேஸ்புக்கில் ஒரு பொம்பளை ஃபோட்டோ அப்டேட் பண்ணல, அதோட நம்பர் மட்டும் கொஞ்சம் தட்டி விட. அது நான் தான் ப்ரோ, ஃபேஸ் ஆப் ப்ரோ. என்ன ப்ரோ இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்கீங்க? நீயாடா, அது எனக்கே உன் பக்கத்தில் நிற்க ஒரு மாதிரியா இருக்கேடா. பாத்தீங்களா, கோரண்ட் ஒரு ஆம்பளைய பொம்பளையா மாத்திருக்கு, சில பொம்பளைங்களை கூட ஆம்பளையா மாத்திருக்கு. இது ஒரு ரகம், இன்னொரு ரகத்தை பார்க்கலாம், அதுவும் இந்த ரூம்ல தான் இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். சார் வாள என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இது என்னது புள்ளி புள்ளி புள்ளியா? ஸ்டேட்டஸ் யாருக்கு போடுறீங்க? சும்மா டைம் பாஸ். நீ என்னவோ டைம் பாஸ்க்கு போற, அது பாத்து பாத்து என் நெட் எல்லாம் பாஸ் ஆகுதுடா. அப்படியா? அப்ப நேத்து பாக்கலையா? பாக்கல. இன்னைக்காவது 50 தான், நேத்து 100. நாளைக்கு ஏதாச்சும் பண்ணலாம் இருக்கீங்களா? நாளைக்கு விஜய் அண்ணா போட்டு வேற லெவல் ஃபுல்லா ட்ரெயினா தான் ஓடும். ஆனா கவர்மெண்ட் ஊர்ல ட்ரெயின்ல கூட பிரேக் இருக்கு, உங்க ஸ்டேட்டஸ்க்கு பிரேக்கே இல்லல. சாரி ப்ரோ, இது ஒரு ரகம், இதோட எல்லா ரகமும் முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஒரு நல்ல எபிசோட்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றோம். இப்படிக்கு ஜோக்கர்ஸ் அண்ட் க்ரோ.